அதிமுக இணையுமா பிரியுமா? மோடியை தனித்தனியே சந்திக்கும் ஓபிஎஸ் இபிஎஸ் என்ன என்பது பற்றி தற்போது பார்க்கலாம். ஓபிஎஸ் இபிஎஸ் இரு தரப்பும் பிரதமர் மோடியை தனித்தனியாக சந்தித்து பேச சில மாதங்களாக தொடர்ந்து முயற்சி செய்து வருகின்றன. இந்நிலையில் இன்று இந்த சந்திப்பு நடைபெறவுள்ள நிலையில் அதிமுக உட்கட்சி மோதல் முடிவுக்கு வருமா என்ற எதிர்பார்ப்பு நிலவுகிறது. திண்டுக்கல் காந்திகிராம் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்ள பிரதமர் மோடி மதியம் 2 மணிக்கு பெங்களூருவில் இருந்து விமானம் மூலம் மதுரை வருகிறார். திண்டுக்கல் வரும் மோடியை அதிமுக இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியும் ஓ பன்னீர்செல்வமும் தனித்தனியே சந்திக்க அனுமதி வழங்கியுள்ளனர். அதிமுக உட்கட்சி விவகாரத்தில் பாஜக நிலைப்பாடு என்ன என்பது குறித்து விசாரித்தோம். ஒருங்கிணைந்த அதிமுகவைத்தான் பாஜக விரும்புகிறது. சட்டமன்ற தேர்தல் சமயத்தில் டிடிவி தினகரனுடன் கூட்டணி வைக்கலாம் என்று ஓபிஎஸும் பாஜகவும் வலியுறுத்தியதை எடப்பாடி பழனிசாமி ஏற்கவில்லை. இதனால் தென் மாவட்டங்களில் அதிமுகவின் வெற்றியை அமமுக தடுத்தது. இதனால் அந்த இடங்களில் திமுக வெற்றியை தட்டிச் சென்றது. மக்களவைத் தேர்தலில் வெற்றி என்பது அதிமுகவை விட பாஜகவுக்கு முக்கியமானது. எனவே கடந்த முறை நடந்த தவறு இம்முறை நடக்கக்கூடாது என்பதில் கவனமாக இருக்கிறது. இந்த சூழலில் ஓபிஎஸ்ஐயும் எடப்பாடி பழனிசாமி வெளியேற்றிவிட்டார். மக்களவைத் தேர்தலுக்குள் ஓபிஎஸ்ஐ கட்சிக்குள் கொண்டுவர வேண்டும், தினகரனை கூட்டணிக்குள் கொண்டுவர வேண்டும் என்று பாஜக நினைக்கிறது என்கிறார்கள். இதை ஒட்டியே மோடியின் பேச்சு இருக்கும் என்று அடித்து கூறுகிறார்கள். ஜூலை 11 நடைபெற்ற பொதுக்குழுவில் இடைக்கால பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி தேர்ந்தெடுக்கப்பட்டார். 4 மாதங்களில் பொதுச் செயலாளர் தேர்தல் வைத்து புதிய பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என குறிப்பிடப்பட்டிருந்தது. இன்றுடன் 4 மாதங்கள் நிறைவடைந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமி பதவி காலாவதியாகிவிட்டதாக ஓபிஎஸ் தரப்பினர் கூறி வருகின்றனர். ஓபிஎஸ் இபிஎஸ் இரு தரப்பும் பிரதமர் மோடியை தனித்தனியாக சந்தித்து பேச சில மாதங்களாக தொடர்ந்து முயற்சி செய்து வருகின்றனர். இந்நிலையில் இன்று இந்த சந்திப்பு நடைபெறவுள்ள நிலையில் அதிமுக உட்கட்சி மோதல் முடிவுக்கு வருமா என்ற எதிர்பார்ப்பு நிலவுகிறது. திண்டுக்கல் காந்திகிராம் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்ள பிரதமர் மோடி மதியம் 2 மணிக்கு பெங்களூருவில் இருந்து விமானம் மூலம் மதுரை வருகிறார். திண்டுக்கல் வரும் மோடியை அதிமுக இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியும் ஓ பன்னீர்செல்வமும் தனித்தனியே சந்திக்க அனுமதி வழங்கியுள்ளனர். அதிமுக உட்கட்சி விவகாரத்தில் பாஜக நிலைப்பாடு என்ன என்பது குறித்து விசாரித்தோம். ஒருங்கிணைந்த அதிமுகவைத்தான் பாஜக விரும்புகிறது. சட்டமன்ற தேர்தல் சமயத்தில் டிடிவி தினகரனுடன் கூட்டணி வைக்கலாம் என்று ஓபிஎஸும் பாஜகவும் வலியுறுத்தியதை எடப்பாடி பழனிசாமி ஏற்கவில்லை. இதனால் தென் மாவட்டங்களில் அதிமுகவின் வெற்றியை அமமுக தடுத்தது. இதனால் அந்த இடங்களில் திமுக வெற்றியை தட்டிச் சென்றது. மக்களவைத் தேர்தலில் வெற்றி என்பது அதிமுகவை விட பாஜகவுக்கு முக்கியமானது. எனவே கடந்த முறை நடந்த தவறு இம்முறை நடக்கக்கூடாது என்பதில் கவனமாக இருக்கிறது. இந்த சூழலில் ஓபிஎஸ்ஐயும் எடப்பாடி பழனிசாமி வெளியேற்றிவிட்டார். மக்களவைத் தேர்தலுக்குள் ஓபிஎஸ்ஐ கட்சிக்குள் கொண்டுவர வேண்டும், தினகரனை கூட்டணிக்குள் கொண்டுவர வேண்டும் என்று பாஜக நினைக்கிறது என்கிறார்கள். இதை ஒட்டியே மோடியின் பேச்சு இருக்கும் என்று அடித்து கூறுகிறார்கள். ஜூலை 11 நடைபெற்ற பொதுக்குழுவில் இடைக்கால பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி தேர்ந்தெடுக்கப்பட்டார். 4 மாதங்களில் பொதுச் செயலாளர் தேர்தல் வைத்து புதிய பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என குறிப்பிடப்பட்டிருந்தது. இன்றுடன் 4 மாதங்கள் நிறைவடைந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமி பதவி காலாவதியாகிவிட்டதாக ஓபிஎஸ் தரப்பினர் கூறி வருகின்றனர்.